ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு எளிமையான மெத்தட் இருக்கா, குறைந்த செலவுல நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாரும் தவறான உணவு பழக்கத்தினாலையும் தேவையில்லாத உணவுகள் தேவையற்ற வேலைகளின் காரணமாக உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாயிட்டே இருக்கு. அதை கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்றதுக்கு பல பேர் பல வழியில வந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய செலவும் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனா உடலுக்கு எந்தவித ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகற மாதிரி தெரியாது. அதுக்கு இயற்கையா குறைந்த செலவுல ஒரு மெத்தட் இருக்கு, அதை நான் உங்களோட இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்றேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து பில்ட் ஆகும். இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா நெல்லிக்காய் தான். இந்த நெல்லிக்காய் டெய்லி ஒவ்வொன்னு சாப்பிட்டாலும் உடம்புக்கு அவ்வளவு நல்லது, ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துற தன்மை உடையது, இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது, முடி வளர்ச்சிக்கு நல்லது, இதுல இருக்க சோடியம் பாஸ்பரஸ் கால்சியம் விட்டமின்ஸ் இந்த மாதிரியான நிறைய சத்துக்கள் உடம்புல பல நோய்களை வரவிடாம தடுக்கிறதுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது. அப்படின்னாலும் நம்ம டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுறோமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் வந்து இந்த நெல்லிக்காய் பக்கமே வந்து போறதில்ல, எடுத்துக்கிறதும் இல்ல. இப்ப நீங்க வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தாலும் உங்க உடல்ல 1000 பிரச்சனை இருந்தாலும் நம்ம அந்த நெல்லிக்காய் எடுத்துக்கிற மாட்டோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பல் கூச்சம் அதனுடைய சுவை பிடிக்காதனால இதை வந்து ஈஸியா டெய்லி வந்து சாப்பிட விரும்ப மாட்டேன்றாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணலாம், எப்படி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் நான் இப்ப நான் சொல்றேன். கடைகள்ல போயிட்டு ஒரு 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ நீங்க நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க. அதுல இருந்து ஒரு நெல்லிக்காய் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காயை ரெண்டா கட் பண்ணிருங்க. ரெண்டா கட் பண்ணி ஒரு 200 ml வாட்டர்ல இந்த நெல்லிக்காய் உள்ள போட்டுருங்க. நைட்டு இதை செஞ்சிருங்க. காலையில வெறு வயித்துல இந்த தண்ணியை வந்து நீங்க அப்படியே எடுத்து குடிச்சிடலாம். அப்படி இல்ல அப்படின்னா காலையில வெறு வயித்துல குடிக்க முடியல, எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, சளி பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட இந்த தண்ணியை வந்து குடிச்சிடலாம். இல்ல அப்படின்னா நீங்க காலையில வேலைக்கு கிளம்பும் போது நீங்க பச்சை தண்ணியா குடிக்க மாட்டீங்க, உங்க குளிர்ச்சி ஒத்துக்கிறாது அப்படின்னா லைட்டா மிதமான சூட்ல இருக்க வாட்டர்ல கூட இந்த நெல்லிக்காய் கட் பண்ணி உள்ள போட்டுருங்க ஒரு வாட்டர் கேன்ல. அன்னைக்கு குடிக்கிற அந்த தண்ணி ஃபுல்லாமே வந்து இந்த தண்ணியை வந்து நீங்க குடிக்கலாம். இதுல இருக்க அதிகப்படியான விட்டமின் சி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புல அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். நெல்லிக்காவை அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணலாம். நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நிறைய நெல்லிக்காய் வந்து தேவைப்படும். ஆனா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு போதுமானது. உங்களால ஒரு மாசம் தொடர்ந்து எடுத்துக்க முடியாட்டினா கூட சோ வாரத்துல ஒரு 2 நாளோ 3 நாளோ இதை நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா அடிக்கடி ஏற்படுகிற இந்த கிருமி தொற்றுல இருந்து உங்களால தப்பிக்க முடியும். உங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் ஏற்படுது, சளி ஏற்படுது, உங்களுக்கு பல தொற்று நோய்கள் வந்து அடிக்கடி வருது அப்படின்னா அதுக்கு உங்க உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடே முக்கிய காரணமா அமையுது. அப்ப அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு எளிமையா பயனடைகிறதுக்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் அவசர அவசரமா வேலைக்கு வந்து ஓடிட்டு இருக்கவங்களுக்கும் ஸோ நீங்க ஒரு எனர்ஜி ஃபுட்டோ எனர்ஜி ட்ரிங்கோ எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 6 மந்த்ஸ்ல வந்து உங்களுக்கு அந்த ஹெல்த் ரிலேட்டடா ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குது இந்த ஆக்டிவிட்டிஸ் மூலமா உங்களுக்கு தெரிய வரும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணக்கூடியதுதான். நான் சொன்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சளி பிரச்சனையோ குளிர்ச்சி உடம்புக்கு ஒத்துக்கல அப்படின்னாலோ நீங்க மிதமான சூட்ல இருக்க தண்ணியில இதை மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். முத நாள் நைட்டு நீங்க ஊற வச்சது கூட அடுத்த நாள் வந்து சுடு தண்ணியில நீங்க கலந்து கூட இதை வந்து நீங்க குடிக்கலாம். ஆனா இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படின்றது மட்டுமே 100% வந்து உண்மையான ஒரு விஷயம். இயற்கையான முறையில இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம், உடலுக்கு எந்த வித தீங்கும் இதனால கிடையாது. இந்த வீடியோல உள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.